என்ன கேள்வி கேட்கணும்மா? பையன் படிக்கவே பள்ளிக்கூடமே போக மாட்டேங்கிறான் மேடம். ஏம்மா அந்த ஜாதக அமைப்பு வந்து, இந்த ஜாதகம் வந்து இப்போ சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. சொல்லுங்க குருஜி, உங்களோட தீவிர ரசிகை. இந்த பாருங்கம்மா, பையன் படிக்கலன்றது உண்மை, பையன் படிக்கலன்றது உண்மை. இது வித்தியாசமான ஜாதகம். இவன் படிக்கலன்னா கூட இவன் புத்திசாலி தான். உங்க ஊருக்கு பக்கத்துல விருதுநகர் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அந்த ஊர்ல ஒருத்தர் பிறந்தாருமா, அவர் 10வது கூட படிக்கலாம். அவர் தாமா தமிழ்நாடு ஃபுல்லா மூணாவது கூட படிக்கலாமா, அவர் தாமா 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் நாங்க கட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டுல. அவர் பேர் தெரியுமா? தெரியுமா பேரு? காமராஜர்னு. ஆமாம்மா, நல்ல வேலை மறந்துட போறோம் அந்த மாதிரி ஆளுங்களை. உங்க ஊர் பக்கத்துல தான் 3வது படிக்காத ஒருத்தர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு இது பண்ணி கொடுத்தாரு. இந்த பாருங்கம்மா, ஜோதிடத்துல நான் வந்து உள்ளதைத்தான் சொல்லுவேன், எனக்கு ஜாதகத்துல சில விஷயங்கள் தெரியும். இந்த பிள்ளை படிக்காது, உண்மை. ஏன்? 4ஆம் இடத்தை இந்த இடத்துல அமாவாசைக்கு நிகரான சந்திரன் தான் பார்க்குறார். அப்படிலாம் ஒன்று 4ஆம் இடம் வலுவாக இல்லை. 4ஆம் அதிபதி சனியோட தான் சேர்ந்திருக்கிறார். 4ஆம் அதிபதியும் வலுவாக இல்லை. வித்யா காரகன் என்று சொல்லப்படக்கூடிய புதன் தான் அந்த இடத்துல சுயமாக இயல்பாக ஆட்சி பெற்ற அமைப்பில் இருக்கிறார். அவரும் சுபத்துவமாக இல்லை. படிக்கிறான்லாம் இங்கே சொல்ல முடியாது. ஆனால் இவனுக்கு அனுபவ அறிவு, அறிவு கூடுதல் அறிவு கண்டிப்பாக உண்டு. படித்தவன் எல்லாம் பணக்காரன் இல்லை. உண்மையே ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா 10வது படிக்காதவர்களில் தான் பெரும்பகுதியினர் உலக பெரும் கோடீஸ்வரர்கள். உங்கள் பிள்ளை படிக்காதவன் தானே தவிர நல்ல அறிவாளிம்மா. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட, ஏமா உங்களை கவனிச்சிருக்கிறீங்களா பிள்ளைய, மெக்கானிசம் சம்மந்தப்பட்ட, குவாலிட்டி மாற்ற சம்மந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட வேலையில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத கவனிச்சிருக்கிறீங்களா? ஆமாம் குருஜி. விவசாயத்தில் பெரிய ஆளுமா, ஆடு மாடு விவசாயம், டிராக்டர் அப்படின்னு சொல்றான். என்னங்கம்மா, நம்ம பரம்பரை தொழிலுக்கு மறுபடியும் வந்துடுவோம் போலயே ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு அப்படின்னு அப்ப ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னம்மா தலைகளா சொல்றீங்க? யாருமா படிச்சவன்லாம் இன்னைக்கு 5000 ரூபாய் வேலையை விட்டுட்டு ஆட்டு பண்ண வச்சா 1 லட்ச ரூபாய் சம்பளம்னு பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் யூடியூப்பை திறந்தா. ஏமா நான் வந்து இந்த பாருங்கம்மா, ஜோதிடம்ன்றது நிலையானது. 4ஆம் பாவகத்திற்கு ஒளித்தன்மை சுபத்தன்மை இல்லை. 4ஆம் பாவகாதிபதி ஒரு நிலையில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். அட்டமாதிபதியாகிய ஆதிபத்திய விசேஷம் இல்லாத பாவரோடு சேர்ந்திருக்கிறார். லக்னத்தில் அமாவாசை சந்திரனுடைய லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறார். ஜோதிடம் புரியுதா லேசா? புரியுது குருஜி. ஆனால் சூரியன் வந்து இங்கே சோத்தமாக குருவோட பார்வையில் தானே இருக்கிறார். சரி, இருந்துட்டு போகிறார், குடும்பத்துக்கு தலைவனாக இருந்துட்டு போகிறார். அரசியல்வாதி படிக்கணும்னு அவசியம் இல்லையே. எந்த அரசியல்வாதி படித்தார்? ஆனால் அக்காவுக்கு உங்ககிட்ட நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மூத்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்துருக்கேன். சரி, அப்போ ஐஏஎஸ்க்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. 2024 கிடைக்கும்னு சொன்னீங்க. அது அது மூத்த பொண்ணு. ஆமா, இவர் ஜாதகத்தை வச்சு அக்காவோட ஜாதகத்தெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இவருடைய 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 ஜாதகம் நான் தலைகீழா சொல்றேன். இதுதான் உண்மை. புதன் வலுத்து இருக்குது, ஆட்சி பெற்று இருக்குது, இயல்பாக இருக்குது. அதுவும் 12ஆம் அதிபதியா தான் இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். ஆடு மாடு மேய்க்கிறவன்லாம் இங்க ஒன்றும் கெட்டு போயிடல. விவசாயம் பார்க்குறவன், விவசாயம் பார்க்குறவன், மண்ணை நோண்டுறவன், கல் விற்கிறவன், பெட்ரோல் பங்கு நடத்துறவன், இரும்பை விற்கிறவன், பழையதை போக்குறவன்லாம் இங்கெல்லாம் கெட்டு போயிடல. சாதாரணமாக பழைய இரும்பை நிறுத்தி பார்த்துட்டு மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் படித்து மாதம் 20,000 ரூபா சம்பளத்தில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் இவர் படிக்க மாட்டார். ஆனால் நல்ல தொழில் அமைப்புகளில் கண்டிப்பாக வருவார். எப்படி நல்ல தொழில் அமைப்புகளில் வருவார்? அடுத்து நடக்க போகிற சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே ஆதிபத்திய விசேஷம் உள்ள ஒரு நல்ல திசைகளாக. செவ்வாய் தசை உனக்கு குருவின் பார்வையில் இருக்குது. ராகு அப்படி ஒன்றும் பெரிய பங்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. சுபத்துவமான சனியின் வீட்டில் தான் இருக்கிறார். ஆகவே இந்த பையனுடைய கல்வி அறிவு குறைவானது. ஆனால் அந்த பையன் புத்திசாலி, விவசாயம் சார்ந்த, மெக்கானிக்கல் சார்ந்த, டிராக்டர் சார்ந்த, இரும்பு சார்ந்த, வேறு விதமான ஒரு சனியின் தொழில்களில் இவர் நல்லாவே வருவார். இவர் ஆடு மாடு மேய்க்கிறவராக இருக்கட்டும், மாட்டு பண்ணை வச்சு கொடுங்க, ஆட்டு பண்ணை வச்சு கொடுங்க, விவசாயத்தை பார்க்க சொல்லுங்கள். எவர் ஒருவர் ஒரு ஒருமுகப்பட்ட நினைப்போட, நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், படிக்காதவன் முன்னேறதுக்கான காரணம் என்னென்னா,
படித்தவன் நம்ம படிச்சுட்டோம்னு ஒரு மிதப்பான எண்ணத்தில் நம்ம அப்படி ஆகிடுவோம் இப்படி ஆகிடும்ன்ற எண்ணத்தில் கவனத்தை திசை திருப்ப விட்டு விட்டு கடைசியில் மிக முக்கியமான காலகட்டங்களில் வாழ்க்கையை தொலைச்சிட்டு 40 வயசுக்கு மேலே ஜவுளி கடை குமாஸ்தாவாகவும் கிடைச்ச வேலையில் 20-30,000 ரூபா சம்பளத்துலேயும் தான் இருப்பான். படிக்காதவன் ஐயையோ நம்ம படிக்கலையோ, நம்மளை யாரும் முன்னாடி போயிடுவாங்களோ, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களோ, நமக்கு காசு பணம் சேர்க்கவோ முடியாதோ என்கின்ற இயல்பான பய உணர்வின் காரணமாக 20-25 வயசுலேயே ஒருமுகப்பட்ட எண்ணத்தோடு ஏதாவது ஒரு தொழிலை, அது மிக மிக முக்கியமாக சனியின் தொழிலாக இருக்கும். படிக்காதவர்கள் எல்லாருமே பெரும்பான்மையானவர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் உடல் உழைப்பின் காரணமாக சம்பாதிக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த அந்த அமைப்புகளில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. இதனால தான் அந்த மெக்கானிக்கு காரு ஆட்டோமொபைல் இவங்கெல்லாம் பெரிய ஆளாகிறது, மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கிறவங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறது. இந்த அமைப்பின் அடிப்படையில் இவர் படிக்காதவராக இருந்தாலும் வாழ்க்கையில் தோற்று போகாதவராக, வசதியானவராக, நல்லவராக, நல்ல இது உள்ளவராக இருப்பாருமா? அதனால் வந்து உங்கள் பையன் அப்படி படிப்பார் இப்படி படிப்பார், மூத்த பொண்ணு நல்லா படித்து வேலை போகுது அப்படின்றத சொன்ன மாதிரி உங்கள் தம்பிக்கும் உங்கள் இளைய பிள்ளைக்கும் சொல்ல முடியாது. அவரவருடைய ஜாதக அமைப்பு அவரவருடைய அமைப்பு. லக்னத்தை சுவர் பார்ப்பதனாலும், லக்னத்தில் சுவர்கள் இருவர் தொடர்பு கொள்கின்ற காரணத்தினாலும், லக்னாதிபதி இருள் சந்திரனாக இருந்தாலும் அவர் கேந்திர பலத்தோடு இருக்கின்ற அமைப்பின் அடிப்படையிலையும், 9-10 அதிபதிகள் வலுத்திருக்கின்ற காரணத்தினாலும், 9வது அதிபதி 10வது வீட்டை தொடர்பு கொள்கின்ற அமைப்பு, 10வது அதிபதி 9வது அதிபதியை தொடர்பு கொள்கின்ற ஒரு அமைப்பு என்ற இந்த 9-10 தர்ம கோண பெருங்கேந்திர கோண அமைப்புகளுடைய தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கின்ற காரணத்தினாலும் இவருடைய வாழ்க்கை அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் நல்லா இருக்கனால நல்லாவே இருக்குமா? நீங்கள் இவரை பற்றி கவலைப்படுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. என் பிள்ளை 11 தான் படித்தான் 12 தான் படித்தான்னு ஒரு இடத்துல பொண்ணு கேட்பீங்க. படித்தவனுக்கு கிடைக்காத அளவிற்கு கூட இங்கே படிக்காத இவனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு போட்டி போடுவார்கள் என்பது உண்மை. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. சிம்ம லக்னம் என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம் புராட நட்சத்திரம். சரி, நான் சில விதி சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. ஜோசியம் கொஞ்சம் வருமா? வருங்க குருஜி. பௌர்ணமிக்கு பறக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன்னா, அரசு வேலையில் ஆர்வம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ தசாபக்திகளின் அடிப்படையில் வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றதை தீர்மானம் பண்ணலாமா? குழந்தைக்கு இப்போ நடக்குது. அப்புறம் நீங்களே பலன் சொல்லுங்க. பௌர்ணமி சந்திர பார்வையில் இருந்தாலும் கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்புறம் வேலை கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்கும்? இந்த மிகப்பெரிய அளவுல நல்ல யோகம். பௌர்ணமி யோகம் சகல அமைப்புகளையும் பங்கத்தையும் ஒரு நிலையில அப்படியே மாற்றும். செவ்வாய் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே குருவோடு சேர்ந்திருக்கிறார். சூரியன் செவ்வாய் குரு சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகம், சுபத்துவம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சூரியன் 9 டிகிரியில் இருக்கிறார், குரு 27 டிகிரியிலிருந்து 18 டிகிரி விலகியிருந்தால் கூட அது ஒரு வகையில் நல்லது தான். செவ்வாய் வந்து அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம். பௌர்ணமி யோகம் ஆணி மூலத்திற்கு அடுத்த நாள் பிறந்த அற்புதமான யோக அமைப்பு. சூரிய தசை நடக்கிறது மிகப்பெரிய யோகம். லக்னாதிபதி தசை அடுத்து விரையாதிபதியாக இருந்தாலும் கூட 12வது அதிபதி பங்கமற்ற பௌர்ணமி சந்திரன். அதனை அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அங்கே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு, சுக்கரனுடைய ராகுவுடைய அமைப்புகள் வலிமையாக இருக்குது. அதனால் அரசு உத்தியோகம் அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கிறாளா குழந்தை? ஆமாம், சுக்கரபக்தியில் தான் திருமணம். 2024 வேலை கிடைக்கும். வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம். சந்திரதசையில் நீடித்த தாம்பத்திய சுகம், அதாவது சுக்கரத புக்தி கடைசியில் தான் நடக்கும். 12வது அதிபதியாகிய சந்திரன் அங்கே அற்புதமான அமைப்பில் இருக்கிறார், 5வது இடத்தில் இருக்கிறார். ஆகவே கவர்மெண்ட் கிடைக்குமா குருஜி? சென்ட்ரல் கவர்மெண்ட் 12 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தானே ஆசை இருக்கு. ஆமா குருஜி. ஏன் ஜோதிடப்படி ஏன் சொல்லி ஆகணும்? ஏன் இவ்வளோ தூரம் சொன்னீங்கல்ல, நான் அதையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன்ல. ஆமா குருஜி. ஸ்டேட் கவர்மெண்ட்ல இவளுக்கு ஆசை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் எழுதிக்கிட்டு இருக்கிறா. ஏன் 12வது இடம் சுகத்துவம், 12 சுக்கரன் இருக்கிறார்ல, வெளி மாநிலங்களில் வெளி அமைப்புகளில் போய் வேலை செய்கிறதுக்கு தான் இங்கே 12வது இடம் சுகத்துவமாக இருந்தாலும் இந்த அமைப்பு தான். ஆக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், அருமையான வேலை கிடைக்கும். சுக்கரபக்தியில் கடைசியில் சந்திரதசை ஆரம்பிக்கும் போது தான் அவளுக்கு சந்திரன் குறுபார்வையில் இருக்கிறனால சந்திரதசை செவ்வாபக்திக்கு பிறகு எந்த நேரத்திலும் குழந்தை பிறக்கணும். சந்திரதசை செவ்வாபக்தியிலேயே கணக்குகள்லாம் போட்டு பாருங்கள். ஜோதிடம் என்பது ஒரு அபாரமான விஞ்ஞானம். ஆகவே அருமையாக இந்த குழந்தைக்கு மாநில மத்திய அரசு பணி கிடைக்கும். அதற்கப்புறம் குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியம் எல்லாமே உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க.